இருக்கேனா வந்து நம்ம மகேந்திரா ஆனந்த் சார் வந்து பாட்டிக்கு வந்து அன்பளிப்பு பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த வீடு பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன். பாட்டுடைய வீடு தெரியுதுங்களா, ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா அங்கே தான். இப்போ அங்கே தான் பாட்டி அங்கே இருக்காங்க, பார்க்க போயிட்டுருக்கோம். அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்க்க வந்தோம். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து இபி கனெக்ஷன்லேருந்து வாட்டர் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து இந்த அன்னையர் தினத்துக்கு வந்து பாட்டிக்கு வந்து அன்பளிப்பு பண்ணியிருக்காங்க. வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்க, சுற்றி பாருங்கள், இயற்கையோடு பாட்டி வாழ்கிற போகிறாங்க. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, நம்ம அன்னையர் தினத்துக்கு நம்ம மகேந்திரா ஆனந்த் சார் வந்து இங்கே பாட்டிக்கு வந்து பரிசளிச்சிருக்காங்க. இந்த வீடு, அந்த வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். ப்ரீவியஸ் என்னுடைய வீடியோவில் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டுருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டான வீட்டில் உட்காந்துருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாட்டியை சந்தித்து அவங்கள்ட்ட அவங்க வாழ்த்து தெரிவிக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பெரியவங்க. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அந்த இதில் தான் வந்தேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், பூட்டிட்டு பாட்டி போயிட்டுருக்காங்க சரிங்களா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நல்ல ஒரு தாட்ஸ் நம்ம எல்லாருக்குமே வரணும். வந்தாவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பாட்டி ஒரு உதாரணம். கண்டிப்பாக வந்து அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், நான் லொக்கேஷன் மேப்பெல்லாம் அனுப்புகிறேன். கோயம்புத்தூருக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல மனுஷி பாட்டி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லுங்கம்மா, எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? நான் கமலாத்தா, ஊர் வடிவேலம்பாளையம். இந்த 50 வருஷமாக நான் 50 வயசாக கிட்ட வச்சுருந்தேன். இப்போ 1 ரூபாய்க்கு விற்கிறேன். லாபமோ நட்டமோ எல்லோரும் டீச்சர்ஸாக அவங்களுக்கு மறு துணிங்கோ செய்யுங்கோ, எச்சாசப்படாதீங்கோ. சும்மா அளவாக நம்ம வகுத்துக்களாவாக சம்பாதிக்கல போதுமா. இது வந்து ஹால் கரெக்டா? இது பாட்டியுடைய ஹால். இங்கே வந்து ஷோகேஸ் லோகோ மாட்டியிருக்காங்க பாருங்க, மகேந்திரா ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து கிச்சன், கிச்சன் ஏரியா. அப்படி இப்போ வந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் ஏரியா இருக்குது. இந்த பாட்டியுடைய பெட்ரூம் இப்போ வந்து இப்போ அவங்க ப்ரேயர் வச்சுருக்காங்க. ஆஃப்டர் பால் காய்ச்சின பிறகு அப்படியே பாட்டிக்கு அட்டாச்சு டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டைப்பில். ஏன்னா பெரியவங்க இல்லையா உட்கார வைக்கணும், அதை பிளான் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். இது வந்து கிச்சன் ஏரியா, இது ஹாலு. அப்படி கிச்சன் ஏரியாவில் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு வெளியே டோர் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து வெளியே, அப்படியே காற்றோட்டமாக இங்கே பாருங்கள். வாட்டர் டேங்க்கு அது இதுன்னு இதாக இருக்குது. துவைக்கிறதுக்கு இங்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, இனிமேல் கல்லுகளில் வைப்பாங்க நினைக்கிறேன். அடுத்த பாட்டி பால் காய்ச்சிறப்ப, வீடு பால் காய்ச்சிறப்ப வந்துடலாங்க. பாட்டிமாவுடைய புது வீட்டுக்கு வரேன், அதனால் வந்து என் செப்பலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா வலது காலை எடுத்து வச்சே வரலாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச அன்பளிப்பு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. உண்மையிலே அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு, அவங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து பாட்டிமாவுடைய இது இதெல்லாம் என்ன ரூம்ஸ்னா, இது என்ன ரூம்? அது வந்து பெட்ரூம். பாட்டியுடைய பெட்ரூம். இது வந்து சாப்பாடு ரூம். சாப்பாடு ரூம் பெருசாக இருக்குது பெட்ரூமோட. பாத்ரூம் லெட்டின் அட்டாச்சிருக்கு. சரிங்க சரிங்க. உண்மையிலே வந்து ஒரு கிஃப்ட் பாருங்க, பாட்டிமாவுடைய பொது சேவைக்கு. நம்மளாம் என்னன்னே தெரியலை, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னு தெரியலை. இந்த அளவுக்கு வந்து அவங்கள நம்மளும் வந்து ஒரு மனித நேயத்தோடு இருக்கணுங்க. வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. இப்படி நான் நல்ல மனிதர்களை சந்திக்கிறதே வந்து பெரிய விஷயம். நம்மளும் இந்த அளவுக்கு வரமோ இல்லையோ, ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியாக இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.